ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடைசியாக வேர்க்கடலை சுட்ட விலாகில் ஒரு ஆம்லேட் பண்ணியிருப்பேன் அந்த ஆம்லேட் டீட்டெயிலாக போகிறேன்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ தான் எது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்த க்ரீன் சில்லிஸ் இப்போ நான் வந்து எக் ஆட் பண்ண போகிறோம் எக் வந்து நான் சொன்னேன் அந்த வீடியோவில் நாட்டுக்கோழி முட்டை யூஸ் பண்ணுங்கள் ஒயிட் எக்ஸை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க பிகாஸ் அது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது இல்லை ஸோ நான் இன்றைக்கி நாட்டுக்கோழி முட்டை ஒரு அஞ்சு எடுத்து தான் வந்துட்டு ஆம்லேட் பண்ண போகிறேன் இப்போ எல்லாமே வந்து போட்டாச்சு இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க அதிகமாக போட்டுட்டோம்னா நல்லா இருக்காது சால்ட் ஆட் பண்ணியாச்சு அது அடுத்து இது கூட பெப்பர் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா புதுசாக நறுக்கிக்கோங்க க்ரீன் சில்லிஸ் ஒரு மூணு உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு வேளை மிளகாய் வந்துட்டு ரொம்ப காரமாக இருந்தால் ரெண்டே போதும் காரம் இல்லாததால் நான் மூணு ஆட் பண்ணியிருக்கேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம நாட்டுக்கோழி முட்டையில் ஆம்லேட் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹெல்த்துக்கும் அது ரொம்ப நல்லது ஸோ மறக்காமல் செஞ்சு பாருங்கள் அடுத்து இப்போ வந்துட்டு நம்ம ஆம்லேட் போட போகிறோம் இதில் வந்து கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளோ அளவுக்கு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணுறோமோ அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும் ஆட் பண்ணி நல்லா டர்ன் பண்ணி விட்டுக்கோங்க டூ சைட்ஸும் நல்லா வந்து வேகணும் ஆஃப் பாயில் நல்லா இருக்காது அதே மாதிரி மற்ற எல்லாத்தையுமே வந்துட்டு கல்லில் போட்டு எடுத்துக்கோங்க அடுப்பில் செஞ்சிட்ருக்கனால நீங்கள் நார்மலாக கேஸில் கூட செஞ்சுக்கலாம் அடுப்பில் செய்யும்போது அந்த ஒரு வாசனை ரூம் நல்லாயிருக்கும் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோவில் நான் அதை பற்றி சொல்லியிருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆம்லேட் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வச்சு சைட் டிஷ்ஷை சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நாட்டுக்கோழி முட்டையில் வேறே செஞ்சுருக்கோம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ மறக்காமல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ எனக்கு சொல்லுங்கள் அடுத்து நான் ஒரு வெறும் முட்டையை மட்டும் ஆம்லேட் சும்மா போட்டேன் பெப்பர் மட்டும் போட்டேன் அதான் இப்போ போட்டுட்ருக்கேன் அது முடிஞ்சது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படினு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ 哒哒。